அடுத்ததாக சஹி முஸ்லீமில் 2710 இலக்கம். இதுவும் நம்ம தூங்குற நேரத்தில் ஓதுற ஒரு துஆ. அல் பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர ரஜுலன், ரசூலுல்லாஹ் ஒரு மனிதருக்கு கட்டளையிட்டார்கள், இதா அஹத மத்ஜஅஹு மினல் லைல், நீங்க இரவுல தூங்க போனீங்க என்று சொன்னால், அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக். பாருங்க, இரவுல ரசூலுல்லாஹ் தூங்க போற நேரத்தில் கேட்குற துவா எல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இறைவன்ட்டு என்னது ஒப்படைக்கிற மாதிரி, சரண்டர் ஆகிற மாதிரி தான் என்ன செய்ய விரிக்கும். ஏனென்றால் அதுக்கு ஒரு 8 மணி நேரம் குகைவாசல் எழுப்பி விட்டால், 300 வருஷத்துக்கு ஒரு தூங்கி எழுப்பி விட்டால் அவங்களும் ஒரு நாள் தூங்குன்னு சொல்லுவாங்க. அங்கே உசைரண்ட நபிய உசைரண்ட அந்த ஒரு சிறந்த ஒரு மனிதர் விளங்கிட்டா, அவரை எழுப்பி விட்டாலும் அவர் என்ன செய்கிறாரு, 100 வருஷம் தூங்கி எழும்பிக்கிறார் ஒன்றுன்னு சொல்லு. என்ன நடந்துன்னு தெரியாத சப்ஜெக்ட், கடங்காரனோ உலகத்தில் பெரிய குலகாரனோ எல்லாருமே தூங்கினா அவன் யாருன்னு அவனுக்கு என்னது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. அப்போ அந்த இடத்துல ஒரு உலகத்தில் கண்ட்ரோல் யார கையில் இருக்குது, இறைவனுடைய கையில். பாருங்கள் அந்த துவா, அல்லாஹும்ம அஸ்லம் து நஃப்ஸி இலைக், யா அல்லாஹ் எனது நஃப்ஸை அதாவது என் லைஃப் ஓனர்ட்ட என்ன செஞ்சிடுறேன், நான் தந்து ஒப்படைத்து விட்டேன். வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக், வவஜ்ஜஹ்து எனது முகத்தை உன்பக்கம் நான் திருப்பி விட்டேன், எனது முதுகை உன்னிடத்தில் நான் தஞ்சமடைய செய்து விட்டேன். உலகத்தில் முதுக வந்து நம்பிக்கையானவன்ட்ட மட்டும்தான் நம்ம கொடுப்போம். முதுகில் குத்தினான்னு சொன்ன அர்த்தம் என்ன, நம்பினவன்ட்ட கொடுத்தோம், முதுகில் என்ன செஞ்சிட்டான், குத்திட்டான் அப்படின்றது விளங்கிட்டான். அப்போ முதுக வந்து நம்ம எண்டைக்கு என்ன செய்ய மாட்டோம், எதிரிட்ட கொடுக்க மாட்டோம், எதிரிட்ட கொடுக்க மாட்டோம். அது ஒரு அதில் ஒரு அதான் இலைக்கிட்ட யார்ட்ட கொடுக்குறோம், இறைவன் தான் இதுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அதனால முதுக உன்ட்ட என்ன செஞ்சுட்டேன், ஒப்படைத்து விட்டேன். எனது காரியங்களை அனைத்தையும் உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். ஆசையும் தான் அச்சமும் தான். இவ்வளவு ஒப்படைக்கிறதுக்கு என்ன காரணம், ஆசையும் தான் அச்சமும் தான், எல்லாவற்றையும் கலந்துதான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் செய்திருக்கிறேன். ஏன் தெரியுமா, லா மல்ஜ ஒதுங்குமிடமோ, வலா மஞ்சா மின்க இல்லா இலைக்கு, உன்னை விட்டு ஒதுங்கணும் நினைச்சாலும் உன்னிட்ட தான் ஒதுங்கணும். எப்படி இறைவன் விட்டு ஒதுங்குறது, எதுக்கு நரகத்தில் போட்டுருவான், தண்டிச்சிருவான் அப்படின்னு. இப்போ நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்க, யார் தண்டிப்பான், அல்லாஹ் தானே, அப்போ அதனால தப்புன்னு நினைக்கிறீங்க. அப்படி தப்புன்னுட்டாலும் இப்போ யார்கிட்ட போய் ஒதுங்கணும், அது யாரெல்லாம் உன்னிட்ட வந்தால் ஒதுங்கணும். அதாவது உன்னமிடம் தப்புவதாக இருந்தாலும், உன்னை வந்து காப்பாற்றப்படுவதாக இருந்தாலும், உன்னிடம் ஒதுங்கித்தான் என்ன என்ன செய்யலாம், காப்பாற்றிக் கொள்ளலாம். அமன்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த், நீ இறக்கி வைத்த வேதத்தை நான் நம்பிவிட்டேன், ஈமான் கொள்கிறேன். வபி ரசூலிக்கல்லதி அர்சல்த், வபி ரசூலிக் அல்லதி அர்சல்த், நீ அனுப்பிய நான் சில அறிவிப்பில் வபி நபிக்கல்லதி அர்சல்த், நீ அனுப்பிய நபியையும் நான் ஈமான் கொண்டு விட்டேன் அப்படி என்று சொல்லுங்க என்று ரசூலாக சொல்கிறாங்க. இது நம்ம பாடமாக்கினது. அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொன்னால், அவற்றை சொல்லிட்டு ரசூலாக சொல்கிறாங்க, ஃபஇன் முத்த, அன்று இரவு நீங்கள் மரணித்தால், முத்த அலல் ஃபித்ரா, பிறந்த நேரத்தில் எந்த தூய்மையான இயற்கையான இஸ்லாத்தில் இருந்தீர்களோ அதிலே நீங்கள் மரணிக்கிறீர்கள். நாங்கள் சொல்லலாம் ஃபித்ரா என்றது அந்த இயற்கையான அந்த நிலையில் நீங்கள் மரணிக்கிறீர்கள். இதை சொல்லிய நிலையில் நீங்கள் அந்த இரவு அன்றைக்கு தூங்க போனீங்க என்று சொன்னால், அன்று நீங்கள் மரணித்தீர்கள் என்று சொன்னால், ஏன்னா டோட்டல் இதையும் நீங்கள் ஒப்படைச்சு என்ன செய்றீங்க, அதாவது பேசுறீங்க இறைவனோட, அப்படி செஞ்சுட்டு நீங்கள் மரணிச்சிங்கன்னு சொன்னால், முத்த அலல் ஃபித்ரா, பிறந்த நேரத்தில் இருந்த இஸ்லாத்துடைய அந்த தன்மை இருக்குதே அதில் நீங்கள் மரணிக்கிறீர்கள். வஇன் அஸ்பஹ்த அஸ்பஹ்த அலா கைரி, காலை பொழுதில் நீங்கள் விடிந்து எழும்பினீர்கள் என்று சொன்னால், மிகப்பெரிய நலவுகளோடு நீங்கள் எழும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லு. அன்றைக்கு விடிஞ்சு எழும்புறீங்கன்னு வைங்க, நீங்கள் எல்லா கயிருக்கும் ஆயத்தமான நிலையில் பெரிய நலவுகளோடு என்ன செய்வீங்க, எழும்புவீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நம்ம இறைவனோட பேசுகிறோம், இந்த வார்த்தைக்காக அல்ல, இந்த வார்த்தையில் கலந்திருக்கக்கூடிய எங்களது நம்பிக்கைக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்பதை இந்த துஆ. அப்போ இதில் முக்கியம் என்னென்னா, இந்த துஆ நமக்கு பிரபல்யமாக இருந்தால் இந்த ரெண்டு வார்த்தை, ஃபஇன் முத்த முத்த அலல் ஃபித்ரா வஇன் அஸ்பஹ்த அஸ்பஹ்த அலா கைர், நீங்கள் மரணித்தால் அதாவது ஃபித்ராவில் இயற்கை தன்மையிலே மரணிக்கிறீர்கள், எழும்பினீர்கள் என்று சொன்னால் எல்லா கயிர்களோடும் என்ன செய்றீங்க, எழும்புகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். பரா இப்னு ஆசிப் இதை அறிவிக்கிறாங்க.